எல்லோருக்கும் மாலை வணக்கம். எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சமீபமாக எந்த ஃபெஸ்டிவலுக்கும் உங்களை மீட் பண்ண முடியல ஆஃப்டர் பாண்டிநாடு. ஸோ அதுக்காக தான் ஒரு ஜான்சன் சார்ட்டை இந்த ஃபெஸ்டிவலுக்கு மீட் பண்ணோம்னே ஒரு ப்ரெஸ் மீட் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன். என் லைஃப்பில் தீபாவளி அப்படின்னா என் லைஃப்பில் மறக்க முடியாத தீபாவளி 1991 ரஜினி சார் படம் தளபதி ரிலீஸ் ஆன அன்னைக்கு தான். ஏன்னா இப்போ வரைக்கும் என் காலில் மார்க் இருக்குது. சைக்கிளில் டபுள்ஸ் போய் கிட்டத்தட்ட அவ்வளோ க்ரௌடில் அரை மணி நேரம் படம் ஓடுனதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடிஞ்சு. அவ்வளோ க்ரௌடு என் லைஃப்பில் வந்து அந்த நாளை மறக்கவே முடியாது. தீபாவளி அன்னைக்கு நான் சென்னையில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு நாள் கூட நான் தீபாவளிக்கு பொங்கலுக்கோ ஊருக்கு போனதில்லை. ஏன்னா ஊருக்கு போகும்போதெல்லாம் என்ன பண்ணுறேன், அடுத்து என்ன படம், நிறைய டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதனால் ஃபெஸ்டிவலுக்கு போகிறது கிடையாது. 18 வயசுக்கு அப்புறம் மொத்த ஃபேமிலியும் சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடினது அப்படின்னா ஆஃப்டர் வெனிலா கபடிக்குள் ரிலீஸ் 2009. ஸோ ஒன்று நான் சம்பாரித்து முதல்ல எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி என் தம்பி என் தங்கச்சி எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்து நான் கொண்டாடினேன். 2009 தீபாவளி என் லைஃப்பில் வரக்கவே முடியாது. ஏன்னா வந்து அது ஒரு முதல் டைம் அவர் அப்பா அம்மாவுக்கு ஃபேமிலிக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து மொத்த ஃபேமிலி ஒன்றா தீபாவளி கொண்டாடவே முடியல. ஏன்னா அதுக்கப்புறம் என் தங்கச்சி மேரேஜ் நடந்துச்சு. அப்படி ஒன்றுனா என்னுடைய மேரேஜ் நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2010 ஆஃப்டர் நான் மகன் ரிலீஸ்க்கு அப்புறம் என்னுடைய தலை தீபாவளி ஆஃப்டர் மேரேஜ் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2013 எல்லாருக்கும் தெரியும் பாண்டிநாடு ரிலீஸ். என்னுடைய படங்களில் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆன அப்புறம் பாண்டிநாடு, அது வந்து ஆப்போசிட் பெரிய ஹீரோக்கள் படங்கள் ரிலீஸ் ஆனாலும் பாண்டிநாடு எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்துச்சு. இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் நான் இப்போ ஒரு நிலையான எனக்கு ஒரு இடம் தேடித்தந்த ஒரு படம் அப்படின்னா பாண்டிநாடுன்னு தான் சொல்லுவேன். என் லைஃப்பில் மறக்க முடியாத தீபாவளி அன்னைக்கு 12 மணி வரைக்கும் நானும் கேமராமேன் மதிசாரும் அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரியாமல் நிறைய பதட்டத்தோடு உட்காந்துருந்தோம். நானும் அவரும் ஒரு பேப்பரில் கூட சைன் பண்ணி தான் அந்த படமே ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் இந்த தீபாவளிக்கு நெஞ்சில் துணி விழுந்தால் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணேன். கொஞ்சம் சில சப்போர்ட் இல்லாதனால என்னால் ரிலீஸ் பண்ண முடியல. கண்டிப்பாக நான் மாகாணில் மாதிரியும் பாண்டிநாடு மாதிரியும் இந்த படம் எனக்கு ஒரு பெரிய வெற்றி படமாக தேடித்தரும்ங்களே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை ஃபஸ்ட் டைம் தமிழ் தெலுங்கு ரெண்டு லாங்குவேஜில் பண்ணியிருக்கேன். தெலுங்கில் வந்து எனக்கு வந்து நான் மாங்கலங்கிற படம் நாப்பேரு சிவான்னு டப்பிங் ஆகி அங்கே பெரிய வெற்றி பெற்றுச்சு. தமிழில் எந்த அளவுக்கு பெரிய வெற்றியோ அதே வெற்றியை எனக்கு தெலுங்குலையும் தேடி தந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய டைம் நான் ஸ்டேட் ஃபிலிம் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்தும் எனக்கு பண்ணக்கூடிய சூழல் அமையல. ஃபஸ்ட் டைம் தமிழ் தெலுங்கில் இந்த படத்தை பண்ணியிருக்கேன். என்னுடைய முதல் படம் அப்படின்னா தெலுங்கில் வந்து இந்த படம் தான் நெஞ்சில் துணி இருந்தால். தெலுங்கில் கேர் ஆஃப் சூர்யா அப்படிங்கிற பேரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி, இதுவரைக்கும் நீங்கள் பண்ண படங்களில் ரெண்டாம் பாகம் உருவாக்கணும்னு எந்த படம்? நம்ம ஃபஸ்ட்டு டைம் நம்ம பண்ணும்போது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு ரெண்டாவது பாகம் போது அது கொஞ்சம் கம்மியாயிருதுனே. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ஒவ்வொரு கேரக்டரையும் டிசைன் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இரண்டாவது பாகம் மெரிய வெற்றி அடைஞ்ச படங்கள் அப்படின்னா ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு. அதனால் ரெண்டாவது பாகம் நான் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சா பாண்டிநாடு பண்ணுவேன். புதுமுகங்களை வச்சு ஏன் படம் பண்ணுறேன்? இப்போ இந்த ஒரு 10 நாள் ஷூட்டிங் போனேன். நெஞ்சில் துணி இருந்தால் ஒரு அந்த படத்துடைய ப்ரொடியூசருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் டப்புன்னு அந்த ப்ராஜெக்ட் அவனால் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ கொஞ்சம் ஃபைனான்சியல் ட்ரபுள் ஆச்சு. ஸோ ஒரு படம் பாதியில் நின்று போச்சுங்கிற ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு புதுமுகங்களை வச்சு ஒரு படம் பண்ணி அதில் வாங்கின சம்பளத்தை வச்சு இந்த படத்தை முடிச்சிருக்கேன் சார். ஒரு படம் ப்ராஜெக்ட் முடிய ஒரு 8 மாதம் ஆகும். ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் மினிமம் ஒரு 4 மாதம் நடக்கும். அந்த 4 மாதத்தில் அடுத்த படத்துடைய கதையை ரெடி பண்ணுறேன். இன்னொன்று, நான் வந்து ஆஸ்ட்ரேலியாக இருக்கும்போது அதிக படங்கள் வந்து நான் வேலை செய்யலை, அதாவது ஷூட்டிங்கில் வேலை செய்யலை. ஸ்கிரிப்ட் ஒர்க்கு தான் நிறைய வேலை செஞ்சுருக்கேன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வெறும் ஸ்கிரிப்ட் ஒர்க் மட்டுமே ஒரு 200-300 படங்கள் வேலை செஞ்சுருப்பேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொஞ்சம் ஸ்கிரிப்டை என்னால் வேகமாக ஒர்க் பண்ண முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆதலால் காதல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு பொண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்லியிருக்கேன். இப்போ பண்ணிகிட்ருக்க ஏஞ்சலின்னா நீங்கள் கேட்குற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். சூரியன்னு சொன்னாவே பதட்டமாறானே, வண்டி நல்லா ஓடிட்டுருக்கேனே. அவன் உண்மையை சொல்லணும்னா ஹீரோக்களை விட வந்து சூரி தான் வந்து அதிகமாக பிஸியாக இருக்கான். ஸோ வண்டி ஓடட்டு அப்புறம் பார்த்துக்கும். எனக்கு ரொம்ப கமல் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கமல் சார் வந்து சினிமாவை நேசிக்கிற விதம் இருக்குல்ல, அதை நான் வந்து அடிக்கடி நான் என்னுடைய அசிஸ்டன்ட்டை சொல்லிகிட்டே இருப்பேன். கமல்ஹாசன் சாருடைய அம்மா அவங்கள்ட்ட சொன்னதாக அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், உனக்கு வந்து பாத்ரூம் கழுவுற வேலையை கொடுத்தாலும் அந்த பாத்ரூமை வந்து அவ்வளோ சுத்தமாக நீட்டாக கழுவணும். இன்னொருத்தன் வந்தால் கூட அன்னைக்கு ஒரு பையன் வந்தான்ப்பா, அவ்வளோ பிரமாதமாக அந்த பாத்ரூமை கழுவுனாப்பா. ஸோ அப்படின்னு எக்ஸாம்பிளாக உன்னை சொல்கிற அளவுக்கு கழுவணும் அப்படின்னு அம்மா சொன்னதை சொன்னார். ஸோ அதுதான் வந்து என்னுடைய எக்ஸாம்பிள்.
ஸோ எந்த வேலையை கொடுத்தாலும் அதை சுத்தமாக செய்யணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து அந்த ஒரு வார்த்தை எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. கமல் சார் வந்து அரசியலுக்கு வந்தார்னா நான் வரவேற்கிறேன். மலையாளம் நான் ரொம்ப இப்போ சமீபமாக நிறைய மலையாள படங்கள் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப சிறப்பான படங்கள் மலையாளத்தில் வந்துட்டுருக்கு. ஆனால் ரொம்ப ஆசைப்படுறதும் ஒரு மலையாளத்தில் ஒரு ஸ்டேட் படம் பண்ணணும்னு. ஒரு கருத்தாக சொன்னோம்னு வச்சுக்குவேன், நம்ம படம் வரும்போது கொஞ்சம் ரொம்ப கூர்மையாக கவனிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இதை இப்படி தான் ஷார்ட் வச்சுருக்கேன். ஒரு ஹீரோ டைலாக் பேசிகிட்டு இருக்காரு, சைட்லேருந்து ஒரு புகை வருது, ஃப்ரேம்லேயே இல்லை சார், ஸ்மோக்கு உள்ளே வருது சார், அது கட் பண்ணுங்கள் சார். சைடில் வந்து ஏன் அது ஸ்மோக்குன்னு நினைக்கிறீங்க, அது சுண்டலில் சுண்டல் போட்டுட்ருக்கான் ஒருத்தன், அந்த புகை கூட உள்ளே வரலாம்ல, உங்களுக்கு ஸ்மோக் புகைன்னு எப்படி தெரியுதுன்னா, இல்லை இல்லை சார், இதுக்கு ஆர்வம் கட் பண்ண சொல்லிட்டார் சார்ங்காங்க. அவங்களோட சண்டை போட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும், இப்படி இருக்குது ஸ்மோக், ஸ்மோக் ஃப்ரேம்குள்ளே வரக்கூடாதுங்கிறாங்க. அது 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 வந்து சிகரெட்டு புகையாமது, அது அவங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க, சைட்லேருந்து புகை வந்தாலே அது சிகரெட்டு புகைன்னு. என்ன பண்ண முடியும், கொஞ்சமாவது கொஞ்சம் சில விஷயங்கள் நியாயமாக நடந்துக்கும்னு நினைப்பேன் நான். நான் என்றைக்குமே தணிக்கை குழுவோட சண்டை போட்டதே கிடையாது. பட் இப்போ அவங்க பண்ணுற சில விஷயங்கள் வந்து ரொம்ப தவறாக இருக்குது. ஒரு ஃபேண்டான்னு பின்னாடி எழுதியிருந்தால் அதை அழிங்கிறாங்க. ஏன்னா ஹிந்தியில் ஃபேண்டா கையில் வச்சுட்டு ஹீரோக்கள் நடிச்சிருக்கானுங்க, அதை கேட்க மாட்டேங்கிறாங்க சார். இது இங்கே இங்கே ரூல்ஸு சார்ங்காங்க. சார் உங்கள் ரூல்ஸ் புக்கை கொடுங்க, நாங்கள் என்னென்னு தெரிஞ்சிட்டாது ஒவ்வொரு படம், நான் வந்து வருஷத்துக்கு ரெண்டு படம் பண்ணுறேன், நானாவது ரூல்ஸாக தெரிஞ்சுக்கலான்னு புக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, அதெல்லாம் கொடுக்க முடியாது சார்ங்கிறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து தணிக்கை குழு சைடுனா ஓகே விடுங்க, ஏதாவது மறுபடியும் இன்னும் அடுத்த இன்னும் மூணு மாதத்தில் மறுபடியும் தனி அவங்களத்தான் பார்க்கணும் நான் தெரியலண்ணே. நான் விஜய் சார் அவர்கிட்ட மீட் பண்ணேன், கதை கேட்குறேன்னாரு, இப்போ வரைக்கும் கேட்கல, அது ஏன்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். சூர்யா சார்கிட்ட ஒரு கதை சொன்னேன், அவருக்கு பிடிக்கல. அது பிடிக்கலைங்கிறதுக்கு வந்து அது அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அஜித் சாருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நான் சுரேஷ் சந்திரா சாரை கதை சொல்லணும் சார்ன்னு கேட்டேன், இப்போ வரைக்கும் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. நீங்களாம் சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க. ஓகேண்ணே, தேங்க்யூ வெரி மச்.